சுடர் விட்டு பிரகாசிக்கிற குத்து விளக்கு நாங்கெல்லாம் வெறும் கால விளக்கு தான்ப்பா கூப்பிடுதெல்லாம் போய் சேர்ந்து வாழ்டா கட்டுவோம் டேபரா கிளம்பி நீ டேய் டர்க்கி நான் போயிடுறேன்டா ஒரு வாய் சாப்பிடுறா டேய் பொத்தல சரக்காக மாடி போடி ஏய் நீ எங்க போற நான் உன்ன சொல்லல குருவி கூட்ட கலக்கறால நான் இல்ல நான் ஒரு பைத்தியக்காரி நான் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத போ போய் உட்கார் போ இந்த தம்பி பாதுகாப்புல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்குறேன் எந்த ஊர்ல படுத்தாலும் எந்த தெருவுல படுத்தாலும் சும்மாவே விட மாட்டானுங்க வெறி பிடிச்ச நாய் மாதிரி கொதறி கொதறி எடுத்துருவானுங்க இந்த மாதிரி பல வருஷம் பல ராத்திரி நான் பட்ட கஷ்டம் இருக்கு வெளியில சொன்னா அசிங்கமா இருக்கும் இந்த தெரு நாய்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நம்மவும் கழுவ மாட்டேன் குளிக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்பவும் விட மாட்டானுங்க இவனுங்களால சாணியை எடுத்து உடம்பு புள்ள பூசிப்ப அப்பவும் வெறி நாயங்க மாதிரி குதிரவானுங்க ஏ மலத்தை எடுத்து கூட உடம்பு புள்ள பூசிப்ப அப்பவும் விட மாட்டானுங்க செத்து போயிடலான்னு கூட நினைச்சேப்பா ஏற்கனவே செத்த உடம்பு இனி என்னமா இருக்கு சாகிறதுக்கு நாயங்க பண்ற அமக்கலத்துல பிச்சை எடுக்க கூட போக முடியாம உடம்பெல்லாம் அப்படி வலிக்கும் மழகி போயிடுச்சு தங்க இடம் கிடைச்சா போதுன்னு இருக்கேம்மா உனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா எனக்கு யாரும் இல்லைன்னா அனாத ஆசிரமத்துலதான் வளர்ந்தேன் அங்கதான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சேன் என்ன மாதிரியே அனாதாசிரமத்துல வளர்ந்த ஒருத்தர் என்ன கட்டிக்க ஆசைப்பட்டாரு எங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்தது எங்க வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருந்தது கடவுள் எங்களுக்கு அழகான ரெண்டு குழந்தைகளை கொடுத்தாரு எங்க வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் பாத்ரூம் அடைச்சிருச்சுன்னு அடுப்பு எடுக்க போனாரு ஆள வச்சு எடுக்கலான்னு எவ்வளவோ தடுத்து அதையும் மீறி போனாரு கூடவே ரெண்டு குழந்தைகளும் போனாங்க அடுப்பு எடுக்கிற இடத்துல விஷவாயு தாக்கி என் வீட்டுக்காரரும் ரெண்டு குழந்தைகளும் சேர்த்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல எத்தனை வருஷம் ஆச்சோ எத்தனை மாசம் ஆச்சோ நினைவு தெரிஞ்சு பார்க்கும் போது என் கோலத்தை என்னாலயே பார்க்க முடியல நான் அந்த இடத்துல அவனை மட்டும் துப்புல என்னை பெத்த தாய துப்புன என்னை படிச்ச கடவுளை துப்புன கஸ்தூரி இந்த உறவுகள் எல்லாம் சும்மாமா சும்மா நேத்தே சொல்லிட்டேன் ஐயோ நான் கிளம்பறேன் ஏ எங்க போறீங்க உட்காருங்க சரி நீ கூட சிகரெட் எல்லாம் புடிப்பியா சாவ போற உடம்பமா சந்தோஷமா இருந்துட்டு சாவறேனே நாங்க மட்டும் என்ன இங்க குச்சி வச்சின்னு இருக்கவா போறோம் எல்லாரும் ஒரு நாள் போவதா போறோம் டர்க்கி கூட சேர்றல அதான் அவன மாதிரி பேசுற டர்க்கி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா டேய் சும்மா திச்சு இருக்காத நான் தடிக்குது கிளம்பு நீ கேட்டாலும் கேக்கலனாலும் நான் சொல்லத்தா போறேன்
நீங்கலாம் தாத்தாவாக போறீங்க. ஹே நான் சொல்ற நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்டா. ஹே நான் சொல்ற நான் வாழ்க்கையில ஏதா நடக்க கூட நடந்து எல்லாம் உடலே நடக்குது. போய் கலடி ஃபர்ஸ்ட் பாடி கலச்சிரவா. அட பாவி இந்த வயித்துல குழந்தை உண்டா இருக்குன்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷப்பட்டே தெரியுமாடா. என் கால தரையிலே இல்லடா. இந்த சந்தோஷமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தா ஈஸியா கலச்சிருன்னு சொல்றியடா. உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா. विधि वे वाप अ